என்ன பார்க்க போறேன்னா முட்டை பஜ்ஜி பார்க்க போறேங்க நிறைய பேருக்கு முட்டை பஜ்ஜி செய்ய தெரியும் இருந்தாலும் இந்த மாதிரி ஒன் டைம் செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த மழை காலத்துல ஈவினிங் ஸ்நாக்ஸ் இத செஞ்சு சாப்பிட்டா செம்ம அடிபடியா இருக்கும் டீயோட இத வச்சு சாப்பிடும்போது செம்மயா இருக்கும் அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருள் நான் என்னன்னு சொல்றேன் முட்டை பஜ்ஜிக்கு தேவையான பொருள் நான் முட்டை வந்து இந்த அளவுக்கு எடுத்து வேக வச்சு அதை வந்து நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் முட்டையை இப்போ வந்து பஜ்ஜி மாவு நான் எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்றேங்க இப்போ வந்து நீங்க கடையில பஜ்ஜி மாவாவும் வாங்கி இந்த முட்டையில வந்து முட்டை பஜ்ஜி செய்யலாம் இது மாதிரி செஞ்சீங்களா இன்னும் சூப்பர் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அதனால வந்து நான் வந்து பஜ்ஜி மாவு எப்படி ரெடி பண்றதுன்னு நான் காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பஜ்ஜி மாவுக்கு வந்து நான் வந்து ஒரு நல்லா ஒரு 4-5 பெரிய ஸ்பூன்ல 4-5 ஸ்பூன் வந்து கடல மாவு வந்து இப்படி எடுத்து வச்சுக்கோங்க 4-5 ஸ்பூன் கடல மாவுக்கு ஒரு ஸ்பூன் அரிசி மாவும் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவும் நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு வந்து ஒரு 7-8 பல்லு பூண்டை வந்து நல்லா தட்டி நான் இந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து இந்த பஜ்ஜி மாவுல நம்ம போட்டுக்கலாம் அடுத்தது வந்து ரெட் சில்லி பவுடர் நல்லா 1.5 ஸ்பூன் இது நல்லா காரசாரமா இருக்கணும் அதனால 1.5 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சிருக்கேன் பெருங்காய பொடி ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இவ்வளவுதான் ஃப்ரெண்ட் இதெல்லாம் வந்து இதில் போட்டு நம்ம பஜ்ஜி மாவு கரைக்கிற மாதிரி நம்ம கரைச்சிக்க போறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா பஜ்ஜி மாவுக்கு தகுந்த மாதிரி நல்லா வந்து நம்ம எடுத்து வச்ச பொருளெல்லாம் இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்துடணும் நீங்கள் கடையில் வாங்குற பஜ்ஜி மாவோட இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம இதை எப்படி இந்த முட்டையில் கலந்து நம்ம வந்து பொறிச்சு எடுக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம் இப்போ வந்து இந்த நம்ம முட்டை வேக வச்சு வச்சோம் இல்லைங்களா அதை வந்து இந்த மாவில் எப்படி தொகுத்தி நம்ம இதில் போட போகிறோம் டிஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாருங்க சூப்பரான முட்டை பஜ்ஜி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இந்த முட்டை பஜ்ஜிக்கு மாவு ரெடி பண்ணோம் இல்லைங்களா இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஆனியன் மாவு வந்து மிச்சம் ஆகிட்டா நம்ம வந்து ஆனியனை வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி இப்போ வந்து பஜ்ஜி போட்டு எடுக்க போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆனியனை வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து பஜ்ஜி மாவில் இப்படி துவச்சி நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு ஆனியன் பஜ்ஜும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு சூப்பரான ஆனியன் பஜ்ஜும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து அதே மாவில் வந்து பக்கோடாவும் போடலாங்க இப்போ வந்து பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இப்போ வந்து நம்ம ஆனியன்லாம் நீட்டு நீட்டமாக கட் பண்ணி நம்ம வந்து டீ கடை பக்கோடா மாதிரி நம்ம பக்கோடா போடலாம் இப்போ எனக்கு மாவு வந்து ஆனியன் பஜ்ஜிக்கும் பக்கோடாக்கும் மீஞ்சிருக்கு அதனால நான் வந்து பக்கோடாவும் நான் போட்டு காட்டுறேன் பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அந்த மாவு மிச்சம் ஆயிடுச்சு இல்லைங்களா நம்மளுக்கு பஜ்ஜி மாவு அதில் வந்து நான் ஆனியன் பஜ்ஜி இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டேன் இப்படி நீட்ட வாப்பில் கட் பண்ணி இப்போ பக்கோடா போடுவாங்க இல்லைங்களா டீ கடையில் அது மாதிரி பக்கோடாவும் போடலாம் அது மாதிரி பாருங்க நான் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்மளுக்கு வந்து அந்த ஒரே பஜ்ஜி மாவு நம்ம ரெடி பண்ணோம் இல்லைங்களா அதுலேயே பாருங்கள் முட்டை பஜ்ஜி ஆனியன் பஜ்ஜி பக்கோடான்னு எல்லாம் போட்டோம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இந்த மலைக்கு நல்ல சுட சுட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம அடிபடியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்